உங்களையெல்லாம் பார்க்கும்போது ஐ எம் ரிமைண்டட் ஆஃப் அ ட்ரீம் ஆஃப் இந்தியன் போயட். அவர் பேர் கணியன் பூங்குன்றனார். ஹூ ஆர்டிகுலேட்டட் 3000 இயர் பேக் இன் தமிழ் கிளாசிக் புறநானூர். அவர் சொன்னார், யாதும் ஊரே யாவரும் கேளீர். அதாவது மீனிங் என்னென்னா, ஐ எம் வேர்ல்டு சிட்டிசன், எவ்ரி சிட்டிசன் இஸ் மை கித் அண்ட் கின். 3000 ஆண்டுகள் முன்னால் சொல்லிட்டு போயிட்டார். தமிழர்கள் விவேகத்தோடு நம் முன்னோர்கள் வாழ்ந்து காட்டிய வழிமுறைகளை கடைபிடித்து அன்பு, அறிவு, விவேகம், வந்தாரை வாழ்விக்கும் தமிழர் கலாச்சாரமும், அயலாரை போற்றும் பண்பு, அயலாரை போற்றும் பண்பு, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனமுண்டு என்ற பரந்த மனப்பான்மை, மன்னித்து மறக்கும் குணம், வேற்றுமையில் ஒற்றுமை போன்ற சாத்விக வழிமுறைகளை பேணி தமிழரிடம்தோறும் குழந்தைகள் மனதில் பதித்து அமைதியான உலகத்தை படைக்க உலகத் தமிழர்கள் ஒற்றுமைப்பட வேண்டும். எனது வாழ்க்கையின் பல்வேறு நிலைகளில் உறுதுணையாக இருந்து, உற்றுதுணையாக இருந்து, வாழ்க்கையின் வழிகாட்டியாக என்னை வழிநடத்தியது திருக்குறள் தான். எனக்கு பிடித்த ஒரு திருக்குறள் என் வாழ்விற்கு வளம் கெடுத்தது. அதை கேளுங்கள். அறிவு அற்றங்காக்கும் கருவி, செருவாருக்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண். அதாவது அறிவு என்பது அழிவு வராமல் காக்கும் கருவியாகும். மேலும் பகைவராலும் அழிக்க முடியாத உள்ளரணும் கோட்டையாகும், ஃபோர்ட்டாகும். எத்தகைய சூழ்நிலையிலும் அரண் போல், அதாவது கோட்டை போல் நின்று நம்மை காக்கும் என்பதாகும் அறிவு. எனவே அறிவாற்றலை வளர்த்து கொண்டால் நம் வாழ்வு வளமாகும். அதன் மூலம் நாமும் வீடும் வளம் பெறும், நம் வாழும் நாடும் வளம் பெறும், வாழும் நாடும் வளம் பெறும்.